பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம், பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆளுமை, அவருடைய திட்டங்கள் அனைத்தும் தமிழக மக்களிடம் எடுத்துச் சென்றதற்காக நரேந்திர மோடியை பாராட்டி தெரிவித்தார் அண்ணாமலைக்கு. பாஜகவினுடைய தலைவர்கள் கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொண்டார், இந்திய அளவில். ஆனால் தமிழகத்தை பற்றி தனியாக அரை மணி நேரம் நட்டாவுடன், அமித்ஷாவுடன், நரேந்திர மோடியுடன் அண்ணாமலை விசாரித்ததில் அண்ணாமலைக்கு என்று ஒரு தனி இடம் மத்திய பாஜகவில் இருக்கத்தான் செய்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது. தம்பிதுரையே சொன்ன ஓப்பனர் சொல்லியிருக்காங்க, திமுக எம்பிக்கள் ஏன் வாய் அடைத்து இருந்தார்கள், ஏன் வெளில வழி நடத்து செய்தார்கள், ஏன் நாம சஸ்பெண்ட் பண்ணாங்க, செத்து போச்சுங்க சிவா, கொண்டி வைக்கவே வைக்கமா, டெவஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த காங்கிரஸ் கட்சி என்பது வட இந்தியாவில் நான் சென்ற முறை கூட தங்களிடம் கூறியது மாதிரி கண்டிப்பாக கைது செய்யப்படுவார். கார்த்திக் சிதம்பரம் என்பவர் இந்த விஷயத்தில் அவர் ஒத்துழைக்கவில்லை என்றால் அடுத்த முறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுக்கும் பொழுது தகப்பனாரும் மகனும் சேர்ந்து கொண்டு ஊழல் செய்தார்கள் நிதி அமைச்சராக இருக்கும் பொழுது என்ற குற்றச்சாட்டுக்கிடையே அயலுறுத்துறையிலும் இப்படி ஊழல் செய்கிறார்கள் என்றுதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேட்கிறார்கள். இந்த பின்னணியில் பார்த்தால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அர்பன் நக்சல் என்று சொல்லக்கூடிய ஜோதிமணி காங்கிரசுடைய தலைவராக நியமிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கேஸ் அழகி எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கான்னு சொல்றாங்க நார்த் இந்தியாவில். ரியல் ஒன் உறவுகள் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். இப்போ INDI அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடு விவகாரங்கள் குறித்து பல்வேறு திசைகள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த தொகுதி பங்கீடு விவகாரங்கள் எப்படி சார் சென்றுகிட்டு இருக்கு? அது என்னை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் மார்க்சிஸ்ட் போன்ற கட்சிகளுக்குடையே இருக்கக்கூடிய உறவுதான். இந்தி கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. வட இந்தியாவில் கூட இந்தி கூட்டணி என்பது செத்து போச்சு, மறந்து விட்டது. நான் ஏற்கனவே 3 முறை 4 முறை தங்களிடமே சொன்ன மாதிரி வட இந்தியாவில் அகிலேஷ் யாதவ் ஒரு பக்கம் இழுக்கிறார், அடுத்தவர் வந்து 100 பக்கம் இழுக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் ஒவ்வொரு டைரக்ஷனில் 100 பாயிண்டே இருக்கவே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கத்தான் தெரியுதுங்க. இந்தி கூட்டணியில் இந்தி கூட்டணி என்பது இன்னும் 1 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வரப்போகுதுங்க சிவா. இப்போ 23 தேதி ஆயிடுச்சு டிசம்பர், அப்படியே விட்டுருங்க. நீங்கள் ஜனவரி பிப்ரவரி 2 மாதத்தில் என்னங்க நீங்கள் பண்ண முடியும்? ஒரு கல்யாணத்தில், வீட்டில் கல்யாணம், நல்லது கெடுதல் எதுவாக இருந்தாலும் 2, 3, 4 மாதங்கள் 5 மாதங்கள் ஆகிறது. நீங்கள் ஒரு நாள் ஃபாரின் போகணும்னு நினச்சா கூட 3 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ முன்னேற்பாடுகள் அவ்வளோ செய்ய வேண்டியது. ஆனால் பெரிய இந்தியாவிலேயே மாபெரும் தேர்தல் 2024 லோக்சபா என்பது பெரிய தடபுடலாக நடக்க போகுது. அதில் அஸ்திவாரமே போடலையா இந்தி கூட்டணியில், வேற பாஜக வந்து எங்கேயோ போயிட்டாங்களே. அதுதான் என்னுடைய கருத்து. நேற்று கூட உங்களுடைய நேர்களுக்கு நெல்லை சிவா மூலமாக ஒரு கருத்தை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். பிரதமர் நரேந்திர மோடியுடன் அரை மணி நேரம் தனியாக அண்ணாமலை அவர்கள் விவாதித்தார்கள் தமிழக அரசியலை. அண்ணாமலை டெல்லிக்கு வந்திருந்தார், அனைத்து பாஜகவினுடைய தலைவர்கள் கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொண்டார், அகில இந்திய அளவில். ஆனால் தமிழகத்தை பற்றி தனியாக அரை மணி நேரம் நட்டாவுடன், அமித்ஷாவுடன், நரேந்திர மோடியுடன் அண்ணாமலை விசாரித்ததில் விவரித்ததில் நிர்மலா சீதாராமன், அதுக்காக தான் 12 மணிக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க, சாயங்காலம் வைக்கலை. நிர்மலா சீதாராமன் வச்சாங்கன்னாங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் 2 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா பதில் இருந்தது பார்லிமெண்ட்டில், ராஜ்யசபாவில். அந்த 3 இந்தியன் பீனல் கோடினுடைய சட்ட திருத்தத்துடைய பற்றி பதில், அதனால் அந்த மாதிரி குழப்பத்தை வச்ச பாராளுமன்றத்தை பதில் சொல்லிட்டாங்களே. தம்பிதுரையே சொன்ன ஓப்பனர் சொல்லியிருக்காங்க, திமுக எம்பிக்கள் ஏன் வாய் அடைத்து இருந்தார்கள், ஏன் வெளில வழிநடப்பு செய்தார்கள், வே நாம சஸ்பெண்ட் பண்ணாங்க, உள்ளே இருந்தாலும் இடம் பேசியிருப்பாங்கல்ல, எதுக்காக வெளில போனாங்க? 8 கோடி மக்கள் 39 எம்பிக்களை தேர்ந்தெடுத்தால் அவங்களாம் வெளில இருக்கிறதுக்கு போகிறாங்களா, உள்ளே இருக்கிறதுக்கு போகிறாங்களா? பார்லிமெண்ட் உள்ளே, பார்லிமெண்ட் வெளியிலே உட்காந்து நையாண்டி செய்வது, துணை ஜனாதிபதியை பற்றி ஏந்து திருமூல் காங்கிரஸ் சொன்னால் அதை ஃபோட்டோ எடுக்கிறது, தங்களுடைய பெயர் கொண்ட திருச்சி சிவாவே உங்களுடைய பெயர் கொண்ட அவர் தான், அவரும் ஃபோட்டோ எடுக்கிறார். ஸோ ஆக மொத்தம் ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி என்பது தான் என்னுடைய ஒரு நிறைவு கருத்து சிவா. இப்போ இந்த இந்தி கூட்டணியில் வந்து மம்தா பானர்ஜி ஒரு முக்கியமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க சார், என்னன்னா இந்தியா முழுவதும் 300 தொகுதிகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டாலும்
அந்தந்த மாநிலங்கள்ல மாநில கட்சி தான் தலைமை தாங்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அதாவது ஆமா தமிழகம் அப்படின்னா திமுக தலைமை தாங்கும், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் தலைமை தாங்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இதன் மூலம் ஆமா நீங்க சொன்னது போல காங்கிரஸ் கட்சி முற்றிலுமாக காங்கிரஸ் கட்சிக்கு கொள்ளி வைக்கப்பட்டு விடுமா? செத்து போச்சுங்க சிவா, கொல்லி வைக்கவே வைக்கணும், தவசு பண்ணிட்டாங்க. அந்த காங்கிரஸ் கட்சி என்பது வட இந்தியாவில் நான் சென்ற முறை கூட தங்களிடம் கூறியது மாதிரி பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், பஞ்சாப், ஜார்க்கண்ட், அப்புறம் உத்தராகண்ட், இந்த மாதிரி 7-8 மாநிலங்கள் இந்து பேசக்கூடிய மாநிலங்கள். அதைத்தானே நம்ம செந்தில்குமார், திமுக எம்பி டாக்டர் செந்தில்குமார், தருமபுரி எம்பி மிக அழகாக குறிப்பிட்டாரே, அவரும் பசு மூத்திரத்தை குடிப்பவர்கள் என்று சொன்னாரோ இல்லையோ. ஆக செந்தில்குமார் சொன்னது மாதிரி அந்த அந்த எம்பிக்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இந்த 8 மாநிலத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 308 எம்பி வராங்க சிவா. அதில் சோனியா காந்தி அம்மையார் ஒருவர் தானே பாராளுமன்ற உறுப்பினர். ஆக கொள்ளி வைக்கப்பட்டு விட்டது காங்கிரஸுக்கு, தாங்கள் நன்றாக கூறினீர்கள். இப்போ வந்து தவசம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார், காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இடி முன்னாடி டெல்லி அலுவலகத்தில் ஆஜராகி இருக்காங்க. ஏற்கனவே கடந்த காலங்களில் சுமார் 263 சைனாவை சேர்ந்தவர்களுக்கு விசா கொடுத்த விவகாரத்தில் 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக இந்த அடிப்படையில் ஆஜராகி இருக்காங்க. இது வந்து டெல்லியில் எப்படி சார் இப்போ இருந்துட்டு இருக்கு? கண்டிப்பாக கைது செய்யப்படுவார். கார்த்திக் சிதம்பரம் என்பவர் இந்த விஷயத்தில் அவர் ஒத்துழைக்கவில்லை என்றால் அடுத்த முறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுக்கும் பொழுது ஏதோ பேசிட்டு இருக்கார் அவர் பாட்டில் கார்த்திக் சிதம்பரம். ஒரு நாளில் ஒரு நாள் மீண்டும் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு காரணம், இந்திய தேசத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய சைனாவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு அதில் 50 லட்சம் ரூபாய் ஓப்பனாக சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்லாது எவ்வளோ இருக்குமோ தெரியாது. ஆக தகப்பனாரும் மகனும் சேர்ந்து கொண்டு ஊழல் செய்தார்கள் நிதி அமைச்சராக இருக்கும் பொழுது என்ற குற்றச்சாட்டுக்கிடையே அயலுறுத்துறையிலும் இப்படி ஊழல் செய்கிறார்கள் என்று தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேட்கிறார்கள். கார்த்திக் சிதம்பரம் அடுத்த முறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு சென்றால் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா. சார், இப்போ தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய கே எஸ் அழகிரிய காங்கிரஸ் கட்சி டெல்லி தலைமை மாற்ற போகிறது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் இப்போ தமிழகத்தில் அடிபட்டுகிட்டு இருக்கு. அதற்கான சூழல் டெல்லி காங்கிரஸ் மட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக ஜோதிமணியோ அல்லது மாணிக் தாக்கூரோ தான் அடுத்த தலைவராக வர இருக்கிறார்கள். கார்த்தி சிதம்பரத்தால் வர முடியாது, காரணம் பற்பல கேஸ் இருக்கிறது. ப சிதம்பரத்தை இன்று தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டிக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் அவராலையும் அதை சமாளிக்க முடியாது. அகில இந்திய தலைவராக இருந்த பிறகு மாநிலத்திற்கு வர மாட்டார். இந்த பின்னணியில் பார்த்தால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அர்பன் நக்சல் என்று சொல்லக்கூடிய ஜோதிமணி காங்கிரசுடைய தலைவராக நியமிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கேஸ் அழகி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க. நார்த் இந்தியாவில் எந்த வரை 8 சீட் கொடுத்தா அழறாரு, 12 சீட் கொடுத்தா அழறாரு, 15 சீட்னு கேட்குறாரு. திமுக கொடுக்க மாட்டேங்குவாங்க. சப்போஸ் இந்த கூட்டணியில் ஏ சலுகை மாற்றப்பட்டால் திமுக காங்கிரஸ் உறவு கூட பாதிக்கப்படும். முறிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா. ஓகே சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி அமித்ஷா அவர்களை சந்தித்து அரை மணி நேரம் தமிழகம் குறித்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிங்க சார். அப்போ அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு தமிழகத்தில் அடுத்து எப்படி சார் இருக்க போகிறது உங்களுடைய பார்வையில்? மத்திய பாஜகவினுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும். அண்ணாமலையுடைய சுற்றுப்பயணத்தை நடைபயணத்தை முடித்துக்கொண்டு அடுத்த மாதம் டெல்லிக்கு இருந்து சென்னைக்கு வரக்கூடிய பிரதமர் அமைச்சர் ஒரு 11-12 தேதியில் அதை முடித்து வைப்பார் நடைபயணத்தை என்றும் கேள்விப்படுகிறேன். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம், பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆளுமை, அவருடைய ஒரு ஒரு திட்டங்கள் அனைத்தும் தமிழக மக்களிடம் எடுத்துச் சென்றதற்காக நரேந்திர மோடியே பாராட்டு தெரிவித்தார் அண்ணாமலைக்கு. காசியில் நடந்த காசி தமிழ் சங்கமம் கூட்டத்தில் கூட அண்ணாமலையை பிரதமர் நரேந்திர மோடி அண்ணாமலை என்று கூப்பிட்டு இந்த மொழிபெயர்ப்பு சரியா இருக்கிறதா என்று கூட கேட்டார். தங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆக மொத்தம் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடியே அண்ணாமலையை தோல்மேலு கை போட்டுக்கொண்டு ஊக்குவிட்டு திமுகத்தான் எதிரி நம்பர் ஒன் என்று வைத்தால் அதில் அதிமுக பாஜக அனைத்து கட்சிகளும் உருவாவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன இன்னும் என்று தான் டெல்லியில் நினைக்கிறார்கள். அதைத்தான் அண்ணாமலை செய்வார். ஆனாலும்
அண்ணாமலைக்கு என்று ஒரு தனி இடம் மத்திய பாஜகவில் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சிவா. நமஸ்தே. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சார்.